மக்களே, பிக் பாஸ் மலையாளம் அடுத்தடுத்து ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரெண்டு ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஸோ ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டாஸ்க்கு ஒரு நல்ல டாஸ்க்கு தாங்க, வேறு லெவலாக ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. பட் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, வீட்டுக்குள்ளே நாலு டீமாக வைக்கல, ஒரு மூணு டீமாக பிரித்து டாஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ எப்பவுமே நாலு டீம் இருக்குல்ல, பவர், டென்னு, நெஸ்ட், டனல், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மூணு டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி அபிஷேக் எஸ் ஒருத்தர், சாய் கிருஷ்ணா இன்னொருத்தர், ஜின்டோ அப்படின்ற மாதிரி இந்த மூணு டீமாக வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, லிப்ஸ்டிக் வாயில் பூசி இன்னொருத்தரோட டிஷர்ட்டில் முத்தம் கொடுக்கணும், இதுதான் டாஸ்க்கு, ஓகேவா? அந்த லிப்ஸ்டிக் வந்து பெருசாக ஒரு கை நீட்டுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அந்த லிப்ஸ்டிக். இது அங்கேருந்து ஒரு கை நீட்டி அதில் லிப்ஸ்டிக் போட்டு சில பேர் வாய்க்கு லிப்ஸில் போடாமல் லிப்ஸை தாண்டி வாய்க்கு மேலாம் பல விஷயங்கள் நடந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சது. ஒரு என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்கு தான். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு அந்த டிஷர்ட்டில் பார்க்கும்போது சாய் கிருஷ்ணா டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதுதான் ஒரு ப்ரோமோவில் இருக்குது, ஓகேவா? ரெண்டாவது நாமினேஷனை பற்றி. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாரம் ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி சொல்கிறாரு. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, வீட்டுக்குள்ளே வார வாரம் மோகன்லால் சார் இப்படி தான் வராரு, வார வாரம் வந்து இப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேவ் பண்ணிட்டு தான் போகிறாரு, ஸோ இந்த வாரமும் ஒரு சேவ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேரோட கணிப்பாக இருந்திருக்கலாம், ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த வாரம் எலிமினேட் ஆயிடுவாங்கன்றதையும் பிக் பாஸ் தெளிவுபடுத்திட்டு, ஸோ இப்போது வீட்டை விட்டு வெளியே போகிறது யாருன்றது பிக் பாஸ் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ என்ன டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியாவில் அஞ்சு பேரும் நாமினேட், நேற்று நந்தனா சேவ் ஆகிட்டாங்க, ஒரு பக்கம் சரணை எலிமினேட் ஆகிட்டாங்க, மிச்சம் அஞ்சு பேரில் ஸ்ரீரேகா, ஸ்ரீது, ஜின்டோ, சிஜோ மற்றும் இன்னொரு நபர் யாருங்க, சிஜோ மற்றும் இன்னைக்கு அப்சரா, இந்த அஞ்சு பேர் வெளியே போய் நின்றுட்டு அவங்களோட ஃபோட்டோ ஃபில் பண்ணோம். நேற்று எப்படி நேமை ஃபில் பண்ணமோ அவங்களோட ஃபோட்டோ வந்து பீஸ் பீசஸாக இருக்கும், அந்த பீசஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அதில் யார் ஃபோட்டோ கம்ப்ளீட் ஆகலையோ அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியேறாங்க. ஸோ அந்த வகையில் அப்டேட் படி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரேகா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது அஃபிஷியல் சகதல். ஸோ அவங்க இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படின்றது ஸோ எதிர்பார்த்தது தான். ஸோ அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் பவர் ரூமில் இருந்த நபர்கள். ஸோ இதில் போன வாரம் பவர் ரூமில் இருந்த நபர் யார், ஸ்ரீரேகா, சரண்யா, இவங்க ரெண்டு பேரும் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்றது. இதில் ஸ்ரீரேகாவுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு டைமண்ட் வச்சுருந்தார்ல யார், சாய் கிருஷ்ணா. ஸ்ரீரேகா நாமினேஷன் நேத்தே சொல்லியிருந்தார், நாமினேஷன் வரட்டும், நாமினேஷன் பார்த்துட்டு தான் அந்த டைமண்ட் யாருக்கு கொடுக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த நாமினேஷன் படி ஸோ ஸ்ரீரேகாவுக்கு வந்து அந்த டைமண்ட் போகாமல் இருக்குது. ஸோ அப்போ யாருக்கு போக போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குங்க. மேபி யாருக்கு கொடுப்பாரு, திடீர்னு ஒரு ட்விஸ்ட், மேபி அஞ்சு ரூபா கொடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ட்விஸ்டாலாம் இருக்குது. பட் யாருக்கு கொடுப்பார், உங்களோட கணிப்பு என்ன அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேற என்னென்னலாம் வீக்கெண்ட் எபிசோடில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பக்கம் மதர்ஸ் டேவை பற்றி ஒரு ப்ரோமோ போட்டிருக்கார், அதில் மோகன்லால் அம்மாவை பற்றி பேசியிருக்கார், பல விஷயங்கள் அந்த ஒரு ப்ரோமோ இப்போ இருக்குது. ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல், இது ஒரு பக்கம். அடுத்ததாக பவர் ரூமில் வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணணும், பவர் ரூமை பற்றி சில விஷயங்கள் பேசணுன்றதை நேத்தே வந்து ஒரு பக்கம் வந்து மோகன்லால் சார் சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ அந்த கேட்டகரியில் பவர் ரூமை பற்றி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் நடக்கணும். அந்த பவர் ரூமில் பேசிக்காக என்ன தப்பு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரூமுக்குள்ளே கெஸ்ட் ஒன்று அங்கே போனாங்கல்ல, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக இல்லை அதன் ரூல்ஸை பற்றி இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. அதை தவிர்த்து வேறு எதுவுமே பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எல்லா சர்ச்சைகளையும் வந்து நேத்தே அட்ரஸ் பண்ணிட்டார். ஒரு பக்கம் வந்து கேப்டன்சியாக இருக்கட்டும், ஜெயில் நாமினேஷனாக இருக்கட்டும், ரேஷ்மின் ஜாஸ்மினோட பிரச்சனையாக இருக்கட்டும், ஹோட்டல் டாஸ்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே நேற்றே அட்ரஸ் பண்ணப்பட்டது. அதையும் மீறி அட்ரஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு குற்றங்களும் எந்த ஒரு விஷயமும் பெருசாக நடக்கலை அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்ன எபிசோடாகவும், அந்த எலிமினேஷன் மட்டும் கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு மூணு டாஸ்க்கு இல்லை மேபி வந்து ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த க்ரூஷியல் டைமில், ஸோ பத்தாவது வாரத்துக்குள்ளே போகும்போது யார் இன்னும் வீக்காக விளையாடிட்டுருக்கா, யார் ஸ்ட்ராங்காக விளையாடிட்டுருக்கா, ஸோ அங்கே ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு, ஸோ இவங்களோட முகத்தை சொல்லுங்கள், உண்மையான இது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மேபி ஒரு டாஸ்க் வச்சு அங்கே வந்து இந்த டாஸ்க் மூலிமா ரெஸ்பான்ஸை தெரிய வர மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், சாய் கிருஷ்ணா டைமண்ட் யாருக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க.